கல்வியை கற்போம். வணக்கம் பிள்ளைகளே, இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு இனிய நாளாய் அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த நாளை கூட நாங்கள் ஆரம்பிக்கலாம். பண்டியும் தயாராக இருக்காரு, பார்த்து கொண்டிருக்க நீங்களும் தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தரம் இரண்டு சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளில் எட்டாவது அழகை பற்றி தான் நாங்கள் கற்றுக்கொண்டு வரோம். அதாவது ஒரே முறையில் நமது தகவல்களை எவ்வாறு பரிமாறிக்கொள்ளலாம் என்ற தலைப்பில் தான் நாங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டோம் இல்லையா பண்டி. இப்போ நாங்கள் ஒரு புதிய விடயத்தினூடாக கடந்து போகிறோம். வாங்க அந்த புதிய விடயத்தில் எவற்றை பற்றி நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோன்னு பார்க்கலாம். இப்போ பண்டி நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, இவ்வளோ நாட்கள் நாங்கள் படித்தோம் எவ்வாறு ஒரு தகவலை நமது வாய் மூலமாக மற்றவர்களுக்கு வழங்குவது, இல்லாட்டி செய்கை மூலமாக மற்றவங்களுக்கு வழங்குவதுன்னு கற்றுக்கொண்டோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது தகவல்கள் வேறு வழிகளில் கூட நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது வாய் மூலமாக இல்லாமல் வேறு வழிகளில் இந்த தகவல்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களால் முடியுது. இப்போ அவை எவை, அந்த வழிகள் எவைன்னு தான் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்கள், முதலாவது இது என்னது வண்டி, அதாவது செய்தித்தாள் இல்லையா, பத்திரிகைகள். பத்திரிகைகள் மூலமும் நாம் என்ன செய்யலாம், தகவல்களை அறிந்து கொள்ளலாம். ஆகவே நமக்கு வாய் மூலம், செய்கைகள் மூலம், இப்போ நாங்கள் பார்க்க போகிறது பத்திரிகைகள் மூலமும் எமது தகவல்களை நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம் பிள்ளைகள். அதுதான் இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்கு. பாப்பம் அடுத்தது இதை பாருங்கள். இதை சொல்லுவாங்க சஞ்சிகைகள், இல்லாட்டி வார இதழ்கள்னு கூட நாங்கள் சொல்லலாம். அவை வந்து பண்டி வாரத்துக்கு ஒரு முறை, இல்லாட்டி மாத இதழும் சொல்லலாம். அவை மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி வெளிவர சின்ன சின்ன சஞ்சிகைகளை குறிக்கும். வார இதழ்கள் இல்லாட்டி மாத இதழ்கள்னு நாங்கள் சொல்லலாம். இவற்றின் ஊடாகவும் நாங்கள் என்ன செய்யலாம், தகவல்களை அறிந்து கொள்ளலாம். அதுதான் இரண்டாவது முறை. பாப்பம் அடுத்தது இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வார இதழ். அதாவது வாரத்திற்கு ஒரு முறை ஒவ்வொரு ஞாயிறு தோறும் வெளிவார ஒரு பத்திரிகை. இந்த பத்திரிகைகள் பண்டி ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் வெளிவரும், ஒவ்வொரு நாளும் வெளிவராது. அதனால தான் இந்த பத்திரிகைகளுக்கு பெயர் வார இதழ். வார இதழ்னா வாரத்துக்கு ஒரு முறை மாத்திரம் வெளியாகுகிற பத்திரிகைகள். இவற்றின் ஊடாகவும் நமது தகவல்களை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். பாப்பம் அடுத்தது இது என்ன பண்டி, பண்டிக்கு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு வயிற்று வலின்னு அம்மா ஒரு கடிதம் எழுதி கொடுத்தாங்களே, முத முதல் நாள் இந்த பாடம் ஆரம்பிக்கக்குள்ளே ஒரு கடிதம் ஒன்று எழுதி அனுப்புனாங்க. அது தான் பிள்ளைகள் இந்த இடத்துலையும் காட்டப்பட்டிருக்கு. அதாவது கடிதம், இந்த கடிதத்தின் மூலமாகவும் நாம் தகவல்களை பரிமாறி கொள்ளலாம். தகவல்களை இலகுவாகவும் தெளிவாகவும் ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு விடயங்களை எழுதி இந்த மாதிரி ஒரு கடித உரைக்குள்ளே போட்டு நமது கடிதங்களை உரிய இடத்துக்கு நாங்கள் அனுப்பி வைக்கலாம் பிள்ளைகள். ஆகவே கடிதம் மூலமாகவும் நமது தகவல்களை பரிமாறிக்கொள்ள முடியும். பாப்பம் அடுத்தது இதை பார்த்தீங்களா, மேகசின்ஸ் சஞ்சிகைகள் இல்லையா, இந்த சஞ்சிகைகள் மூலமும் நமது தகவல்கள் நிறைய விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். நிறைய தகவல்கள், சரியானதும் உண்மையான தகவல்களை நாங்கள் இந்த சஞ்சிகைகள் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளலாம் பிள்ளைகள். அதுதான் இந்த இடத்துல காட்டப்பட்டு இருக்குது. பார்ப்போம் நாங்கள் அடுத்தது. இப்போ பார்த்தீங்கன்னாலும் அதுதான், முதல்ல பார்த்தோம் விளம்பரங்களினூடாக, சின்ன சின்ன சுவரொட்டிகளினூடாக, சஞ்சிகைகளினூடாக நாங்கள் தகவல்களை அறிந்து கொள்ள முடியும். இது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ரோட்டில் போகல சின்ன சின்ன கைப்பத்திரங்களை கொடுப்பாங்க இல்லையா. அடுத்தது அதாவது சின்ன ஒரு பத்திரங்களில் அந்த தகவல்களை போட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பத்திரங்களை உங்களுக்கு விநியோகிப்பாங்க. அந்த தகவல்களையும் நாங்கள் வாசிப்பதன் மூலமாக அந்த பத்திரத்தின் ஊடாக சொல்லியிருக்கிற ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஒரு சின்ன சின்னதாக ஒவ்வொரு பாத்திரங்களிலும்
இது நாங்கள் போட்டிருப்பதை நீங்கள் அவதானித்திருப்பீங்க. சின்ன சின்ன கைப்பத்திரங்களினூடாகவும் தகவல்களை அறிந்து கொள்ளலாம். இப்போ பிள்ளைகள் நிறைய விஷயங்களை பற்றி பார்த்தோம் இல்லையா பாண்டி? பத்திரிகைகள், சஞ்சிகைகள், சுவரொட்டிகள், அதே மாதிரி கைப்பத்திரகங்கள், வார இதழ்கள், மாத இதழ்கள் போன்றவற்றின் ஊடாகவும் நம்ம என்ன செய்யலாம்னா தகவல்களை அறிந்து கொள்ளலாம். சில விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் இல்லையா பண்டி? இப்போ நாங்கள் இன்னொரு செயற்பாட்டினூடாக கடந்து போகிறோம். வாங்க அந்த இடத்துல போய் பார்க்கலாம் அந்த செயற்பாடை எவ்வாறு செய்யலாம் என்று. வாங்க பார்க்கலாம். பிள்ளைகள், இப்போ நாங்கள் செய்ய போகிறது ஒரு சிறிய ஒரு பை மாதிரி ஒன்றை நாங்கள் செய்ய போகிறோம். அதுக்கு பாருங்கள், பெரிய ஒரு துணியை இந்த இடத்துல போட்டுருக்கோம் இல்லையா. இதுக்கு நமக்கு தேவை ஒரு சதுர வடிவான துணி, ஒரு பெரிய சதுர வடிவான துணி. பண்டி, ஒருக்கு இந்த பக்கம் பிடிங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் பிள்ளைகள், நாங்கள் என்ன செய்திருக்கோன்னா பெரிய சதுர வடிவான துணியை தான் இந்த இடத்துல முக்கோணமாக மடித்து நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் எடுத்திருக்கோம். பார்த்தா உங்களுக்கு தெரியும், சதுரத்தை தான் இப்படி ரெண்டாக மடித்து இவ்வாறு ஒரு பெரிய முக்கோண வடிவிலான ஒரு உருவத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இப்போ நாங்கள் இதை என்ன செய்ய போகிறோம்னா, சரியாக இந்த இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு கட்டொண்டை நாங்கள் போட போகிறோம். சரியாக இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு கட்டொண்டை இப்படி செய்து இதில் வைத்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு முடிச்சொண்டை நாங்கள் போட போகிறோம். போட்டு இதை நாங்கள் நல்லா இறுக்கி கொள்ளணும். இதே மாதிரி அடுத்த பக்கம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இதே மாதிரி இந்த இடத்துல இதை கொண்டு வந்து இதையும் இப்படி இழுத்து நாங்கள் ஒரு முடிச்ச போட்டுக்கொள்ள போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இரண்டு பக்கங்களும் நல்லா அழுத்தி விட்டு ரெண்டு முடிச்ச நாங்கள் போட்டுட்டோம். இதுக்கப்புறம் இந்த துண்டை வெளியில் எடுத்து இந்த முடிச்சு போட்ட பகுதியை நாங்கள் உள்ளுக்க போட போகிறோம். இவ்வாறு அதே மாதிரி அடுத்த பக்கமும் இந்த முடிச்சு நாங்கள் உள்ளே போட்டுட்டு இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பகுதி வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த முடிச்சு நாங்கள் நல்லாவே உள்ளே போட்டுட்டோம். இந்த பகுதியை பிடிச்சி தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா இந்த மேல் பகுதியிலும் நாங்கள் ஒரு முடிச்ச போட்டுக்கொள்ள போகிறோம். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நாங்கள் என்னத்தை பண்ணியிருக்கோன்னு. உங்களுக்கு என்ன மாதிரி விளங்குது? இதை நாங்கள் பண்டிக்கு கொடுத்து பார்ப்போம். பண்டி, இதை போட்டுக்கோங்க பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும், ஒரு சிறிய ஒரு பை மாதிரி உண்டு. பண்டி யார மாதிரி இருக்காரு பார்த்தா உங்களுக்கு தெரியுது இல்லையா? அதாவது போஸ்ட்மேன், தபாட்காரன் மாதிரி இருக்கார் இல்லையா? இன்னொரு விஷயத்தையும் கொடுப்போம். இப்போ பண்டிக்கு இந்த கடித உரைகளையும் நாங்கள் கொடுக்க போகிறோம். இதை கொண்டு பண்டி என்ன செய்ய போகிறாரு, ஒவ்வொரு வீடுகளாக சென்று இந்த கடிதங்களை அவர் வழங்க போகிறாரு. பண்டி இதுக்குள்ளே இப்போ நமது கடிதத்தையும் அதுக்குள்ளே போட்டாச்சு. இப்போ பண்டி என்ன செய்ய போகிறாரு, இந்த கடிதங்களோட போய் தபாட்காரர் மாதிரி ஒவ்வொரு வீடுகள் தோறும் இந்த கடிதங்களை அவர் கொடுக்க போகிறாரு. அது தான் இந்த இடத்துல நாங்கள் செய்து காட்டியிருக்கோம். தபாட்காரர் மாதிரி ஒரு தொப்பி அணிந்து அதே மாதிரி ஒவ்வொரு கடிதங்களை வழங்குவதற்கு தேவையான ஒரு பையோட இந்த இடத்துல காட்சி அளிப்பதை நீங்கள் காண்டிருக்கீங்க. நீங்களும் பிள்ளைகள் தபாட்காரர் மாதிரி இந்த மாதிரி ஒரு பையை உங்களோட வீட்லேயும் செய்து பார்க்கலாம். நீங்களும் செய்து பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக
நாங்கள் அந்த இடத்துல சென்று இன்னும் கொஞ்சம் இவற்றை பற்றி கற்றுக்கொள்ளலாம். வாங்க போவோம். பிள்ளைகள், இப்போ நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா தொடர்பாடல் சாதனங்கள். நாங்கள் பத்திரிகையை பற்றி பார்த்தோம், செய்கை மூலம் பார்த்தோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது தொடர்பாடல் சாதனங்கள். வண்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். என்ன செய்கிறாரு? ஒரு தொலைபேசியை எடுத்து யாரோடையோ கதைத்து கொண்டு இருக்காரு இல்லையா? அதே மாதிரி வண்டி இன்னைக்கு நமக்காக நிறைய தொடர்பாடல் சாதனங்களை அவரோட மேசையில் வைத்து அடுக்கி வைத்திருக்காரு. அவர் வீட்டிலேருந்து அவற்றை செய்து கொண்டு வந்திருக்காரு இல்லையா? இதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம், தொடர்பாடல் சாதனங்கள். வாங்க ஒவ்வொன்றா தெளிவாக பார்க்கலாம். முதலாவது பாருங்க பண்டி, என்ன இருக்கு? தொலைக்காட்சி ஒன்று இருக்கு இல்லையா? தொலைக்காட்சியில் நாங்கள் என்ன செய்யலாம்? சரியாக எடுத்தீங்க. தொலைக்காட்சியில் நாங்கள் தகவல்களை கேட்பதோட தகவல்களை பார்ப்பதற்கும் நமக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதுதான் பிள்ளைகள் தொலைக்காட்சி. தொலைக்காட்சியில் நாங்கள் என்ன செய்யலாம்? நிறைய தகவல்களை அறிந்து கொள்ளலாம். ரெண்டு முறையில் நாங்கள் அறிந்து கொள்கிறோம். முதலாவது கேட்பதன் மூலமாகவும், அடுத்தது கண்களால் பார்ப்பதன் மூலமாகவும் இந்த தொலைக்காட்சியில் போகிற தகவல்களை நாங்கள் அறிந்து கொள்ள முடியுது. இதுவும் நவீன தொடர்பாடல் சாதனங்களில் ஒன்று பிள்ளைகள். பார்ப்போம் நாங்கள் அடுத்தது. இது என்னது பண்டி? வானொலி, ரேடியோன்னு சொல்லுவோம் இல்லையா, வானொலி. வானொலியில் பிள்ளைகள் செய்திகளை தகவல்களை கேட்க மட்டும்தான் முடியும் இல்லையா? காதுகளை கொண்டு கேட்க முடியும், தகவல்களை பார்க்க முடியாது. ஆகவே வானொலிக்கும் தொலைக்காட்சிக்கும் இடையிலான வித்தியாசம் என்னன்னா, தொலைக்காட்சியில் தகவல்களை கேட்பதோட தகவல்களை பார்க்கவும் முடியும். ஆனால் வானொலியில் தகவல்களை கேட்க மட்டும்தான் பிள்ளைகள் முடியும். ஆகவே இதுவும் ஒரு நவீன தொடர்பாடல் சாதனம் தான். பார்ப்போம் நாங்கள் அடுத்தது. மடிக்கணனி, லேப்டாப்னு சொல்லுவோம் இல்லையா, மடிக்கணனி. அது பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்வோம் பண்டி? இந்த காலத்தில் உங்கள் எல்லாத்துக்கும் இதில் ஒரு பழக்கம் இருக்கும் இல்லையா, ஆன்லைன் கிளாஸ் டைம் நாங்கள் உபயோகிக்கிறது இந்த மாதிரி மடிக்கணனிகளை நீங்கள் பயன்படுத்தின அனுபவங்களும் உங்களுக்கு இருக்குது. இது பிள்ளைகள் நிறைய தகவல்களை நம்ம இன்டர்நெட் மூலமாக, இன்டர்நெட் உதவியோடு நாங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியுது. இணையதளத்தின் உதவியோடு இதில் நிறைய தகவல்களை நாங்கள் நமக்கு அறிந்து கொள்ள முடியுது. இதுவும் ஒரு பண்டி தொடர்பாடல் சாதனம்தான். பார்ப்போம் நாங்கள் அடுத்தது. தொலைநகல், தொலைநகலின் ஊடாக, ஃபேக்ஸ் ஊடாகவும் குறிப்பிட்ட ஒரு குறுஞ்செய்திகளை மிகவும் தொலைவில் இருக்க, ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு உடனடியாக ஒரு நிமிஷத்தில் இந்த தகவல்களை பரிமாறிக்கொள்ள முடியும். அதுக்கு தான் இந்த தொலைநகல், ஃபேக்ஸ் மெஷின்ஸ் நமக்கு உதவுது பிள்ளைகள். இந்த தொலைநகல் மூலத்தை, அதாவது தொலைநகலை பயன்படுத்தி மிகவும் தொலைவில் உள்ள ஒரு நபருக்கு தகவல்களை பரிமாறிக்கொள்ள முடியும். அதுதான் இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்கு. இதில் பேர் என்ன பண்டி? தொலை நகல் அப்படின்னு தான் இதை நாங்கள் அழைப்போம். பார்ப்போம் அடுத்தது. தொலைபேசி, பண்டிக்கிட்டேயும் இருக்கு இல்லையா ஒரு தொலைபேசி. பண்டியும் ஒரு தொலைபேசி வைத்திருக்காரு. இந்த தொலைபேசியை பயன்படுத்தி தூரத்தில் உள்ள நபர்களோட நாங்கள் பேச முடியும். அதே மாதிரி மற்றவங்க பேசுகிறதை நாங்கள் கேட்க முடியும். பாருங்கள் பண்டி, அந்த நம்பரை டயல் பண்ணி காதில் வைத்து அவங்க பேசுகிறத அவர் கேட்டுக்கொண்டிருக்கார் இல்லையா? அதே மாதிரி தான் பிள்ளைகள் நீங்களும் என்ன செய்யலாம், தூரத்தில் உள்ள நபர்களோட தொடர்பு கொள்வதற்கு இந்த தொலைபேசிகள் நமக்கு உதவுது. இதுவும் ஒரு தொடர்பாடல் சாதனம்தான். பார்ப்போம் நாங்கள் அடுத்தது. கையடக்க தொலைபேசி, முதல்ல நாங்கள் பார்த்தோம் என்னது பிள்ளைகள், அதாவது லேண்ட்ஃபோன்னு சொல்லுவோமே, அதை பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டோம். கையடக்க தொலைபேசிகள் நாங்கள் எங்கே சென்றாலும் எங்களோட கையிலேயே கொண்டு செல்லத்தக்கதான தொலைபேசிகளை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், இந்த கையடக்க தொலைபேசிகள்னு சொல்லுவோம்.
இவற்றை பயன்படுத்தியும் நாங்கள் தகவல்களை இன்னொரு நபரோட பகிர்ந்து கொள்ள முடியுது. ஆகவே இதுவும் ஒரு நவீன தொடர்பாடல் சாதனை தான். பார்ப்போம் நாங்கள் அடுத்தது. அடுத்தது கணனி. பண்டி மடிக்கணனி மாதிரி இது ஒரு கணனி. இதுவும் பிள்ளைகள் இணையத்தை பயன்படுத்தி தான் நாங்கள் இதில் இயக்குவதன் மூலமாக நாங்கள் தகவல்களை அறிந்து கொள்ள முடியுது. அதாவது கணனி. பார்ப்போம் நாங்கள் அடுத்தது. இது பார்த்துருக்கீங்களா பண்டி? நாங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா? அதாவது ஒலிப்பெருக்கி. இதர பேர் தான் ஒலி பெருக்கி. அதாவது சில நேரங்களில் கோயில்கள்லாம் பெருசாக கட்டியிருப்பாங்க. சில நேரங்களில் தகவல்களை வழங்குவதற்கு, பொதுவான தகவல்களை வழங்குவதற்கு இந்த ஒலிப்பெருக்கியை பயன்படுத்தி தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதை அனௌன்ஸ் பண்ணக்குள்ள, அதாவது அதில் பேசும்போது நமக்கு தெரியும் ஏதோ ஒரு தகவலை நமக்கு தெளிவாக கேட்பதற்காக பெருத்த ஒலியில் இதில் பேசுகிறத நீங்கள் அவதானித்திருப்பீங்க. இதன் மூலமாக அந்த தகவல்கள் எமக்கு இலகுவாய் அறிந்து கொள்ளத்தக்கதாய் இந்த ஒலிப்பெருக்கி நமக்கு பயன்படுது. அதுதான் பிள்ளைகள் இவ்வளவுமே ஒலிப்பெருக்கியின் ஊடாகவும் தெளிவான விடயங்களை அறிந்து கொள்ளவும் எமக்கு உதவி செய்யுது. இவை அனைத்துமே நவீன தொடர்பாடல் சாதனமாக அமைது பிள்ளைகள். நாங்கள் அடுத்ததாக இப்போ ஒரு செயற்பாடினூடாக கடந்து போகிறோம் பண்டி. அதாவது இவ்வளோ நேரம் படித்த எல்லாமே ஞாபகத்தில் இருக்கான்னு பார்க்க போகிறோம். பண்டியை பாருங்கள், யாருக்கோ தொலைபேசினூடாக நம்பரை டயல் பண்ணி கதைச்சு கொண்டு இருக்காரு. அதாவது புதிய தொடர்பாடல் சாதனங்களை பயன்படுத்தி அவர் என்ன செய்கிறாரு, தகவல்களை வழங்கி கொண்டு இருக்கார் இல்லையா. பண்டியோட உதவியோடு இப்போ நாங்கள் இன்னொரு செயற்பாடை செய்து பார்க்க போகிறோம். வாங்க அந்த செயற்பாடை எவ்வாறு செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பண்டி, நாங்கள் இப்போ இவ்வளோ நாள் படித்த எல்லா பாடமும் ஞாபகத்தில் இருக்கான்னு பார்க்க ஒரு சின்ன ஒரு செயற்பாடை செய்ய போகிறோம். நான் ஒவ்வொரு கேள்வியாக உங்ககிட்ட கேட்க போகிறேன். சரியாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், பச்சை நிறத்திலான அந்த வளையத்தை தூக்கி காட்ட போகிறீங்க. அதே பிழையான கூற்றாக இருந்தால் ஊதா நிறத்திலான அந்த வளையத்தை பண்டி தூக்கி காட்ட போகிறாரு. வீட்டில் பார்த்து கொண்டு இருக்க நீங்களும் பண்டி சரியாக விடைய சொல்கிறாரான்னு கவனித்து பாருங்கள். முதலாவது கேள்வி, தொலைக்காட்சியில் தகவல்களை அறிந்து கொள்ள முடியும். அதாவது தொலைக்காட்சியில் நாங்கள் தகவல்களை அறிந்து கொள்ள முடியுமா? சரியா பிழையா பண்டி? யோசிங்க பாப்போம். தொலைக்காட்சியிலேருந்து தகவல்களை அறிந்து கொள்ள முடியுமா? நல்லா யோசிங்க வண்டி. தொலைக்காட்சியில் தகவல்களை அறிந்து கொள்ள முடியும். சரியா பிழையா? இல்லைன்னா வண்டி தவறான விடையை சொல்லிட்டாரு. என்ன செய்யலாம், தொலைக்காட்சியில் நாங்கள் தகவல்களை அறிந்து கொள்ள முடியும். ஆகவே சரியான விடை, முதலாவது சரியான விடை, அதாவது பச்சை நிறத்திலான வளையத்தை தான் பண்டி காட்டியிருக்கணும். சரியாக சொன்னீங்க பிள்ளைகள். நான் நினைக்கிறேன் பண்டி தவறாக சொல்லியிருந்தாலும் நீங்கள் எல்லாரும் சரியாக விட அளித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் நாங்கள் இரண்டாவது கேள்வியை. தொலைபேசியில் விரைவாக தகவல்களை அறிந்து கொள்ள முடியும். அதாவது தொலைபேசியை பயன்படுத்தி நாங்கள் விரைவாக தகவல்களை அறிந்து கொள்ளலாமா, இன்னொருவருக்கு தகவல்களை பரிமாறி கொள்ள முடியுமா? அதாவது சரியான கூற்றா இல்லாட்டி தவறான பிழையான கூற்றா? வண்டி யோசிங்க பார்ப்போம். தொலைபேசியில் விரைவாகவும் தகவல்களை அறிந்து கொள்ள முடியுமா? வண்டி யோசிச்சு பாருங்கள். தொலைபேசியில் விரைவாக தகவல்களை அறிய முடியுமா? சரியான விடையா பிழையான விடையா யோசிங்க பார்ப்போம். டெலிஃபோனை பயன்படுத்தி நாங்கள் விரைவாக தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாமா? சரியாக சொன்னார் இல்லையா பண்டி, அது ஒரு சரியான விடை. அதாவது நம்ம தொலைபேசியை பயன்படுத்தி மிக தொலைவில் உள்ள ஒரு நபரோட கூட நாங்கள் உரையாடல்களை பரிமாறி கொள்ளலாம், தகவல்களை பரிமாறி கொள்ளலாம் பிள்ளைகள். பாப்பம் அடுத்த கேள்வியை. ஒலிப்பெருக்கியை பயன்படுத்தி
அநேகருக்கு தகவல்களை வழங்க முடியுமா? அதாவது பண்டி ஒலிபெருக்கியை பயன்படுத்தி ஒரு ஆளுக்கு இல்லை நிறைய பேருக்கு தகவல்களை வழங்க முடியுமா? சரியான விடையா பிழையான விடையா யோசிங்க பாப்பா. சரியா சொன்னாரு, மூன்றாவதுக்கும் சரியான விடையை அளித்திட்டாரு. அதாவது ஒலிபெருக்கியை பயன்படுத்தி அநேகருக்கு தகவல்களை வழங்க முடியும், அது ஒரு சரியான விடை. பண்டி வெரி குட். இப்போ பண்டி எல்லாமே சரியாக சொல்லிட்டீங்க, அதே மாதிரி பார்த்து கொண்டிருந்த பிள்ளைகளும் சரியாக சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்போ இன்னொரு புதிய தலைப்பினூடாக கடந்து போக போகிறோம். வாங்க அந்த தலைப்பில் எவற்றை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு கற்றுக்கொள்ளலாம். வாங்க பார்க்கலாம். பண்டி இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இவ்வளவு புதிய நவீன தொலைத்தொடர்பாடல் சாதனங்களை நாங்கள் பயன்படுத்துகிறோம் இல்லையா? அப்போ நாங்கள் பயன்படுத்தும் போது அவற்றை நாங்கள் எவ்வாறு கையாள வேண்டும், அதாவது பிழை இல்லாமல் சரியான முறையில் தவறாக கையாளாமல் எவ்வாறு நாங்கள் பயன்படுத்த முடியும், அவற்றை தான் இந்த பாடத்தினூடாக கற்றுக்கொள்ள போகிறோம். அவ்வாறு தவறாக நாங்கள் பயன்படுத்தும் போது அவை நமக்கு எவ்வாறான பாதிப்பான விளைவுகளை ஏற்படுத்த முடியும்னு நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், முதலாவது பண்டி இந்த படத்தில் ஒருத்தர் இருந்து கணனியை இயக்கி கொண்டிருக்காரு. அவர் அமரும் பொழுது அவருடைய முதுகு பார்த்தீங்களா பண்டி எப்படி இருக்காரு? நேராக நிமிர்ந்திருக்கார் இல்லையா? அவர் இப்படி உட்கார்ந்துருக்காரா? இல்லை, அதே மாதிரி தான் நாங்களும் எமது மடிக்கணனி கணனியை பயன்படுத்தும் பொழுது முதுகு இந்த மாதிரி கதிரையில் நேராக சாய்ந்து படுற வண்ணமாக நாங்கள் அமர்ந்து எமது வேலைகளை செய்ய நாங்கள் கற்றுக்கொள்ளணும். நாங்கள் இவ்வாறு குனிந்து வேலை செய்தால் நமக்கு என்ன ஏற்படும்? இந்த முதுகின் பின்னால் ஒரு வலி வேதனை ஏற்படக்கூட வாய்ப்புண்டு. ஆகவே இன்னையிலிருந்து நீங்கள் இந்த கணனி மடிக்கணனிகளை பயன்படுத்தும் போது நீங்கள் என்ன செய்யணும்? இவ்வாறு நிமிர்ந்து அமர்ந்து தான் இவற்றை நீங்கள் இந்த தொலை தொடர்பாடல் சாதனங்களை பயன்படுத்த கற்றுக்கொள்ளணும். பார்ப்போம் நாங்கள் அடுத்தது. பார்த்தீங்களா பண்டி என்ன நடக்குது? ஒரு இடி மின்னல் வந்துச்சு இல்லையா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பண்டி பயத்தில் கண்ணை கூட மூடுறாரு இல்லையா? பெரிய ஒரு இடி மின்னல் இந்த இடத்துல காட்சி அளிக்குது. இந்த மாதிரி மழை பெய்கிற சமயங்களில் இடி மின்னல் ஏற்படும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? ஃபோன், தொலைக்காட்சி, தொலைபேசிகளை நாங்கள் மூடி வைக்கணும். கையில் எடுப்பீங்களா பண்டி? எடுக்கக்கூடாது. அவ்வாறு கையில் எடுத்தீங்கன்னா அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தத்தக்கதான நிறைய விளைவுகளை ஏற்படுத்தும் பிள்ளைகள். ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த மாதிரி இடி மின்னல் ஏற்படும் சமயங்களில் நீங்கள் என்ன செய்யணும்? உங்களோட தொலைபேசி தொலைக்காட்சி எல்லாவற்றையும் நீங்கள் ஆஃப் பண்ணி, அதாவது எல்லாத்தையும் நிறுத்தி வைக்க பழகிக்கொள்ளணும். இல்லாட்டி இடி மின்னல் அந்த உபகரணங்களை தாக்கி எமக்கும் தீக்காயங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. பார்ப்போம் நாங்கள் அடுத்தது. இப்போ என்ன நடக்குது பாண்டி? சிறுவர்களாகிய நீங்கள் விளையாடுற சமயங்களில் இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ளக் பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு இடங்களில் வீடுகளில் இந்த மாதிரி வயர், இந்த மாதிரி வயக்காடெல்லாம் போட்டு சின்ன சின்ன ப்ளக் பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த இடங்களை தொட்டால் என்ன நடக்கும் பண்டி? செய்து காட்டுங்க பாப்பன் திருப்பி. தொட்டால் என்ன நடக்கும்? இந்த மாதிரி தொடக்குள்ள நமக்கு மின்சாரம் தாக்குவதற்கு வாய்ப்புண்டு. ஆகவே உங்களோட விளையாட்டு பொருட்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி ப்ளக் பாயிண்ட்ஸ்லாம் போட்டு விளையாடக்கூடாது. அப்படி செய்யும் பொழுது அது உங்களை தாக்குவதற்கும் அந்த மின்சாரம் உங்களோட மேலே ஏறுவதற்கு கூட வாய்ப்புண்டு. அவற்றை நீங்கள் கவனமாக கையாளணும். சிறுவர்களாகிய நீங்கள் இந்த மாதிரி மின்சாரம் அந்த இருக்கிற இடங்களுக்கு போவதை கூட நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. பார்ப்போம் நாங்கள் அடுத்தது. இது என்ன பண்டி? பார்த்தீங்களா அவர் என்ன செய்கிறாரு? ஸ்விட்சை ஆன் பண்ணுறாரு.
அந்த வயர் கார்டுகளால் அவர் சுழப்பட்டு அந்த ஸ்விட்சை கூட அவங்க ஆன் பண்ணுறதை நீங்கள் பார்ப்பீங்க. இது கூட உங்களுக்கு தீமையை விளைவிக்கக்கூடியது. ஆகவே இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடாமல் இவற்றை தவிர்ப்பது மிகவும் சிறந்தது இல்லையா? பார்ப்போம் நாங்கள் அடுத்தது. இது என்ன நடக்குது வண்டி? வயர் என்ன செய்திருக்காரு? கையால் பிடித்திருக்காரு. அதே மாதிரி அந்த சின்ன தம்பி அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ண பின்பதாக என்ன நடக்குது வண்டி? கரண்ட் அடிப்படுது இல்லையா? வண்டி செய்கிற மாதிரி அந்த படத்துலேயும் கரண்ட் அடிப்படுது. இவ்வாறு நடந்தால் நமது உயிர் இழப்புக்கு கூட காரணமாக அமையலாம். ஆகவே சிறுவர்களாகிய நீங்கள் இந்த மாதிரி வயர் கார்ட்ஸ் அதே மாதிரி ஸ்விட்ச் பிளாக்ஸ் இருக்கிற இடங்களில் போவதை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். பார்ப்போம் நாங்கள் அடுத்தது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆண்டி, கரண்ட் ஆனில் இருக்கக்குள்ள, மின்சாரம் ஆனில் இருக்கக்குள்ள நாங்கள் என்ன செய்யக்கூடாது? வயரெல்லாம் கலட்டக்கூடாது. நாங்கள் என்ன செய்யணும்? அந்த ஸ்விட்சை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஸ்விட்சை நிறுத்தி விட்டு தான் இந்த மாதிரி வயர் கார்ட்ஸை நாங்கள் கலட்டணும். அதுதான் ஒரு சிறந்த பழக்கம். பார்ப்போம் நாங்கள் அடுத்தது. இப்போ பாருங்கள் பாண்டி, நிறைய பேர் செய்கிற ஒரு வேலை, நாங்கள் பாதையை கடக்கும் போது என்ன செய்வாங்க? ஹெட்செட் இல்லாட்டு அவங்களோட ஃபோனில் அவங்களோட ஏதாவது ஒரு மியூசிக்கை போட்டுக்கொண்டு காதுகளில் ஹெட்செட்டை போட்டு அந்த வீதியை கடக்க முற்படுவாங்க. அப்போ இரு பக்கமும் வர வாகனங்களோட சத்தம் ஆன் சவுண்ட் எதுவுமே கேட்காம வீதி விபத்துக்களுக்கு உண்டாகக்கூட வாய்ப்புண்டு. ஆகவே இந்த மாதிரி பாதைகளை நாங்கள் கடக்கும் போது தொலைபேசியை பாவிக்காமல் அதே மாதிரி அந்த ஹெட்செட் போட்டு பாட்டுக்களை கேட்டுக்கொண்டு நடக்காமல் நாங்கள் என்ன செய்யணும்? ஒழுங்காக பாதையை கடக்க முயற்சி செய்ய வேண்டும். பார்ப்போம் நாங்கள் அடுத்தது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது முக்கியம் வாகனம் ஓட்டுபவருக்கு, வாகனத்தை செலுத்துபவருக்கு இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். அதாவது வாகனங்களை ஓட்டக்குள்ள நாங்கள் கையில் தொலைபேசிகளை எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்து வாகனத்தை மோட்டிக்கொண்டே நாங்கள் பார்க்குற சமயங்களில் எங்களுக்கு எதிராக வர வாகனங்களை பார்க்காம இல்லாட்டி பாதைகளை கடக்கிறவங்களை பார்க்காம நம்ம என்ன செய்திருவோம்? அவங்க மேலே போய் மோதிடுவோம் இல்லையா? ஆகவே பிள்ளைகள், இந்த மாதிரி விபத்துக்களை நாங்கள் குறைக்கும்படியாக நாங்கள் வேலை செய்யணும்னா நாங்கள் என்ன செய்யணும்? இந்த தொலைத்தொடர்பாடல் சாதனங்களை பண்டி செய்தும் காட்டுறாரு இல்லையா. வாகனத்தை ஓட்டி செல்லும் பொழுது முன்னால் வாரவங்களை பார்க்காம ஃபோனை நோண்டினால் என்ன நடக்குது? போய் வாகன விபத்துக்கள் கூட ஏற்பட வாய்ப்புண்டுன்னு பண்டி சொல்கிறாரு. பண்டி சொல்கிறது சரிதான். ஆகவே தான் சொல்லுவாங்க, தொலைத்தொடர்பாடல் சாதனங்களை கவனமாக பயன்படுத்தணும். அதில் நன்மையும் இருக்குது, அதில் தீமையும் இருக்குது. அவற்றை நாங்கள் எவ்வாறு கையாளுகிறோம் என்பது தான் முக்கியமான விடயம். சரியான முறையில் தவறான வேலைகளை நாங்கள் செய்யாமல் சரியான முறையில் பயன்படுத்தணும்னா தகவல்களை உடனடியாக மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ள முடியும் பிள்ளைகள். அதைத்தான் நீங்கள் இந்த பாடத்தில் கற்றுக்கொண்டீங்க பிள்ளைகள். இன்றையோட இந்த தரம் இரண்டு சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளில் 8வது அலகை நாங்கள் முடிக்க போகிறோம். தகவல்களை எவ்வாறு சரியான முறையில் நாங்கள் பரிமாறிக்கொள்ளலாம்ன்று இந்த பாடத்தில் நாங்கள் கற்றுக்கணும் இல்லையா பண்டி? நாங்கள் முதலாவது என்ன செய்யணும்? தெளிவாக சத்தமாக தகவல்களை பரிமாறணும். அடுத்தது தகவல்களை கேட்கும் போது நாங்கள் என்ன செய்யலாம்? அதாவது தெளிவாக அவங்க என்ன விடயங்களை பற்றி சொல்லுகிறாங்களோ அந்த விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். அடுத்தது கேட்டுக்கொண்டே இருப்பதோடு இன்னொருத்தர் பேசும் பொழுது நாங்கள் அவங்க பேசுபவற்றை தெளிவாய் அவதானித்து கேட்டதன் பின்பதாக எமது கருத்துக்களை நாங்கள் வெளிப்படுத்தலாம். அதே மாதிரி நாங்கள் கற்றுக்கொண்டோம், இவ்வாறான தொலைத்தொடர்பாடல் சாதனங்கள் நவீன காலத்தில் இருக்குது, அவற்றை நாங்கள் எவ்வாறு கையாள வேண்டும், தவறான முறைகளில்
இந்த நவீன தொலை தொடர்பாடல் சாதனங்களை நாங்கள் பயன்படுத்தும் போது அதில் ஏற்படுகின்ற விளைவுகள், பாதகமான விளைவுகள் எவைன்னு இந்த பாடத்தில் நாங்கள் கற்றுக்கொண்டோம். இவை அனைத்துமே உங்களுக்கு தெளிவாய் விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நானும் வண்டியும் இந்த பாடத்தோடு உங்களை விட்டு விடை பெற்றுக்கொள்ள போகிறோம். இன்னொரு புதிய தலைப்பில் உங்களை வந்து சந்திக்க போகிறோம். அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடை பெற்றுக்கொள்ள போகிறோம். நன்றி, வணக்கம்.